பண்புள்ள பிள்ளைகள் அமைய ஞானிகளிடம் கேட்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த அதை சேர்ந்தவர்கள் நம்மை என்ன நினைக்கிறார்கள் என்பது உணர்கின்ற அறிவு. அது உணர்கின்ற அறிவு வந்தாதான் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காதே. ஏன்னா அவன் மாமியார் மருமை சந்தேகம், நாத்தனார் சந்தேகம், கணவனுக்கு மனைவிக்கும் சந்தேகங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்வதற்கும் ஆசை வேண்டும். புரிந்து கொள்ளலாம், பிரச்சனை தீர வேண்டும் அல்லவா? பிரச்சனை தீர்ந்தால் தானே புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வது வேறு, பிரச்சனை தீர பிரச்சனையும் தீர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, பண்புள்ள பிள்ளைகள் அமைய வேண்டும் அல்லவா? அது நம்ம சாமர்த்தியமா? பண்புள்ள பிள்ளைகள் நம்ம சாமர்த்தியம் இல்லை, வினை இருக்கு இல்லையா? அவன் வினை வேறு இருக்கு, நம்ம வினை வேறு. அவன் வினையும் சூழ்ந்துக்கும். நம்ம தீவனை மிகுந்த தீவனை உள்ள பிள்ளைகள் தான் வந்து சேரும். ஏயா அவையா, அவன் பிள்ளை சரியில்லை, பிள்ளை சரி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ஒன்று நீயே அவன் வேற குறையில்லை. நீ செய்த பாவங்கள் பிள்ளைகளாக வருது. நீ புண்ணியம் செய்திருந்தால் பிள்ளைகள் நல்ல நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக பிள்ளைகளாக இருக்கும். நீ பாவம் செய்திருக்க முரண்பட்ட பிள்ளைகள், வம்பு வழக்கு, குடி வழக்கம், சூதாடுதல், ராட்சசம், வெளியே சென்று பிள்ளை வந்தால், மகன் வந்தால் என்ன ஏற்படுமோ என்று ஐயது சூழ்நிலை. ஆக இவன் செய்த பாவம் பிள்ளைகளாக மாறியிருக்கு. சரி, இந்த மாதிரி பிள்ளைகள் முரண்பட்டு இருக்கே, கட்டுப்படவில்லையே, என்ன செய்யுதுன்னா, ஒன்றும் கவலைப்படாதே. ஆணை பெண்ணாக்குவார்கள், பெண்ணை ஆணாக்குவார்கள் ஞானி. இப்போ ஆசான் நான் மாணிக்க வாசன் இருந்து வேணை விடுமா அவங்கள? காலையில் உட்காந்து பாராயண ஒரு சிவபுராணத்தை எடுத்து படிச்சுட்டு படிக்கணும், ஆசானை வணங்குவோன்னு நினைச்ச வேணை விடுமா? உடனே விடாது, பல பிரச்சனைகள் வரும். எல்லோ போட்டு அவனை பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும். ஆக பிள்ளைகளும் முரண்பட அந்த முரண்பாடு தீரும். ஞானிகளை வணங்கினால் பிள்ளைகள் முரண்பாடு தீரும், வறுமை தீரும். வறுமை தானே ஒரு மனிதனை வாட்டி வதைக்கும். வறுமை தீர என்றால் யார் அருள் வேண்டும்? அதனால் கற்பகுருச்சகம், ஞானிகள் எல்லாம் கற்பகுருச்சகம், காமதேனு கற்பகுருச்சின்னு சொல்லுவோம். அச்சய பாத்திரம் பூண்டு எதை கேட்டாலும் தருவார். கேட்க உன்னை விடுமா? உன்னை கேட்கவே விடாது. என்ன காரணம்? கொஞ்ச நேரம் உட்காந்து பூஜை செய்ய நினைக்கும் போது தான் பல பிரச்சனைகள் வரும். ஆக இதற்கிடையில் விடாது அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல உன்னை விடாது, அந்த அளவுக்கு போட்டு கசக்கு முன் செய்த வினை. ஆகவே ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்தான் பொல்லாத வறுமை தரும், நோய் தரும், மன அமைதி இருக்கும், அச்சம் இருக்காது. ஆக அப்போ ஞானிகளை வேணா அச்சம் இருக்காது. விருந்த ஊசரிக்கு அந்த எண்ணம் வரும், அன்னதானம் செய்யக்கூடிய அறிவு வரும், அன்னதானம் செய்யக்கூடிய அறிவு வரும், அதுக்குரிய ஏற்ற பொருளும் வரும். இந்த சிந்தை இருக்காது, இந்த லோபித்தனம் இருக்காது. லோபித்தனமே ஒரு பாவத்தின் சின்னம் தானே. பல ஜென்மம் செய்த பாவம் தான் லோபித்தனம் இருக்கு. தலைவனை வணங்கிடும். தலைவன் ரொம்ப தூய்மையானவன், தய சிந்தை உள்ளவன். தய சிந்தை உள்ளவனை வணங்கும் போது நமக்கு தய சிந்தையும் வரும், பொருளும் வரும். அது யாருமே கடவுள்தன்மை அடைய வேண்டும் என்றால் தய சிந்தை இருக்கத்தான் வேண்டும். தய சிந்தை இருந்தால் தான் கடவுள்தன்மை அடைய முடியும். கடவுள்தன்மை அடையிறதுக்கு என்ன வேண்டும்? ஆசான் தயவு இருக்க வேண்டும், அருள் இருக்க வேண்டும். அருள் பெருக்கு என்ன வேண்டும்? தொடர்ந்து போட்டி தொப்பு படிக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.